ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் பிளாக்ஸ் குக்கிங்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா சிக்கன் சால்னா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு வறுத்து அரைச்சி தான் மசாலா சேர்த்துக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மல்லி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், காய்ந்த மிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன், மீதி இருக்க 3 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் துருவிய தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். தேங்காய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா தேங்காய் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதை ஆற வச்சு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன கிராம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து அடியில் பிடிச்சிடக்கூடாது, அதனால் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சால்னா பண்ணும்போது எலும்பு துண்டுகளாக பார்த்து வாங்கிக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னா சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து இதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் துண்டுகள் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி போதும், அதனால் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1 உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பிலேருந்து குழம்பை இறக்கிடலாம். இப்போ நம்ம கடைசியாக மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவு தான், நல்லா டேஸ்டான சிக்கன் சால்னா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.